ஹாய், தீபாவளி முடிஞ்சிருச்சு, ஒன்றும் வேலை இல்லை. இன்னைக்கு சண்டே, ஏதாவது ஒரு கறி சாப்பிடணும் முடிவு பண்ணிட்டான். அதனால நண்டு வெட்டிக்கு வந்துட்டான். ஒருத்தர் எப்படி கூட்டு வந்தா எனக்கு தான் தெரியும். எடுத்து புடிச்சுட்டாங்கிறேன். ஒரே அது குழம்புல போடும் போது எல்லாம் செவப்பாயிரும். அடுத்து நீங்க கொடுக்க திருவி போட்டா ஒண்ணு நண்டு ஒண்ணும் பண்ணாது. உங்களுக்கு எங்கிட்டு ஓடாது, ஓடாது, கடிக்காது, கடிக்காது. அமைதியா இருக்கு. ஒரு சின்ன ரொம்ப குட்டிலாம் புடிச்சியா அங்கே தண்ணி கலக்காம போது அங்க போற அந்த இதுல செத்தையில மேல நிக்கிட்டு போரு. இருக்காதாது கட்டியில மட்டைக்கு இடையிலாம் இருக்குடா. சால்ட்டாள்ற கடிக்கல எவ்வளோ இயற்கையாக அமைதியாக இருக்கு பார்த்தியா, சவுண்டே இல்லாமல். குடிக்கிற எல்லா நண்டுமே திங்க மாட்டோம். இந்த மாதிரி நண்டை பால் நண்டுன்னு சொல்லுவோம். இதை சாப்பிட மாட்டோம், டேஸ்ட்டாகவே இருக்காது. ஆனால் அடிச்சு அடிச்சு விட்டேச்சு கொண்டு போட்டாங்க. இந்த நண்டு நல்லா இருக்காது சாப்பிட, அதனால் அடிச்சுட்டாங்க. பொறுமையா பொறுமையா பிடிங்க, பொறுமையா. வயல் நண்டு எவ்வளவு பெருசு பாருங்க, கொடுக்கோட கொடுக்க காமி எவ்வளவு பெருசு. கீழே போட்டான் நண்ட
நண்டை பார்த்தா நான் பிடிக்க முடியும். நண்டு அவ்வளோ பெரிய இசுமாமா. நான் வேற எட்ட கையை பிடிச்சா கண்டிப்பாக பிடிச்சேன். அதே கையில் குச்சி வச்சுருக்கீங்க, குச்சி வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம், உரமா கூடாது. பிடிச்சி இலையில சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்துட்டாரு. இலையில கொண்டு வந்துட்டியாடுக்கு விட்டு அப்புறம் 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 அமுத்துறா பார்த்து பார்த்து கொடுக்கடி. பிடிச்சி இலை நின்று வருது. அப்புறம் பிடிச்சி பிடிச்சி போடுறாரு. ஓடுறா ஓடுறாரு ஓடுது ஓடுறா வேற எதுவுமே நம்மளை கிடைக்காது. இதை மட்டும் பிடிச்சிட்டோம்னா ஒண்ணும் கிடைக்காது. பிடிச்சி கீழே அப்படின்னா நம்மளை கையில கோத்து இழுத்துக்கு வலிக்கு ஜாஸ்தியா இருக்கும். இப்போ நம்ம தான் கொடுக்க புடிச்சிட்டோம். பிடிச்சதுக்கு அப்புறம் வழி தெரியாது. அவ்வளோ பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த நாலு காலையும் திருவி போட்டுட்டு இங்கிட்ட நாலு காலையும் காலை சாப்பிட மாட்டீங்களா? காலு வேஸ்ட்டு டேஸ்ட் இருக்காது. கொடுக்க அந்த உடம்பு இதுதான் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ கிடைக்கிது பாருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை நம்ம கிளீன் பண்ணி நம்ம சாப்பிட்டு கொண்டு சமைக்கிறோம். பிடிச்சி பிடிச்சி போகிறாரு அண்ணே. வளைச்சி வளைச்சி தூக்குறாரு. போடு 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 பிடி 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 டக்குன்னு. அவ்வளவுதானா உடம்பு கிளீன் உள்ள இன்னும் உயிரோட தான் இருக்காட்டு நண்டு. வாழை நண்டு அருமையா இருக்கும். சளியெல்லாம் விட இந்த நண்டு தாங்க பெஸ்ட்டு. சளியெல்லாம் உடனே வெளியே வந்துடும். முடிஞ்சு சளி உடனே வந்துடுமா? காட்டமாக போட்டு காட்டமாக போட்டு அடித்தோம்னா நல்லா இருக்கும். நடிக்கிது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கெட்டு போச்சு. ஏய் வீருடா நீ வந்து காலை பாரு. வீருடா அவனே நடிக்கிது பாரு. நம்ம அதை வச்சு போடுறா. அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போடு. அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. ஹோட்டலில் விட்றா பார்த்து கையை விட்றா. ஓட்டக்குள்ளே இருக்குடா. வருதுடா வருதுடா மேலே வருதுடா மேலே வருது. புட்றா புட்றா புட்றா. அவ்வளோதான்டா புட்றா. பிடிச்சாண்டா காமிடா அப்படியே சூப்பர்றா. இப்படிதான் ஓட்டக்குள்ளே போனதை குச்சி வச்சு குத்தி பிடிக்கணும். அப்படியே காமி ஃபோட்டோ எடுத்தார். நீ தான் தமிழன். இது வரேன் இந்த கொடுக்கு பின்னாடி போட்டேன். ருச்சியா என்னமா இருக்கு லைவ் நண்டு. இப்போ எவ்வளோ பெருசு பாருங்க. இதுதான் பெருசு உள்ளதுல நல்லா வலுவடி கடிச்சு விட்டுருச்சு. கிளீன் பண்ணாதடா மாப்பிள்ளா. வாயா இந்த ஏடா தனியாள இறங்க வாடா.